உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குவைத் மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்று ஒரு விசேட செய்தி ஒன்றை தந்திருந்தோம் அதாவது வைரஸ் காலகட்டத்தில் பிறந்த வெளிநாட்டு குழந்தைகளை பதிவு செய்ய வேண்டுமென்றும் பதிவு செய்யாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அறுநூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றங்கள் சென்று அதை அகற்ற வேண்டும் தொடர்பான பதிவொன்றை தந்திருந்தோம் நேற்றைய பதிவில் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் நேரடியாக சென்று பார்வையிடுங்கள் மிக மிக அவசியமான பதிவு ஆகவே பதியாதவர்கள் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் தற்போதைய சிவில் ஐடி அட்டை உட்பட தகுந்த ஆவணங்களுடன் தங்கள் பகுதியில் இருக்கும் நீதிமன்றத்தின் ஆஜராகி அமைச்சின் பதிவு செய்யப்பட்ட கணனி அமைப்பிலிருந்து இந்த அபராதங்கள் நீக்கப்பட வேண்டும் இந்த அபராதங்கள் நீக்கப்படாத பட்சத்தில் உங்களுக்கு தாயகம் செல்வது சாத்தியம் இல்லை அதாவது தாயகம் செல்வது தடுக்கப்படும் ஆகவே விசேடமாக கவனத்தில் கொண்டு இந்த செய்தியை முழுமையாக பார்வையிட விரும்பும் உள்ளவங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதுக்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிடுங்கள் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது வாருங்கள் அடுத்த செய்தி என்ன சொல்லுகின்றது என்ற விபரங்களுக்கு சென்று விடுவோம் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் புதிய தோற்றத்துடன் கூடிய போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ரக விமானத்தை அறிமுகம் செய்திருக்கின்றனர் அந்த அது தொடர்பான சிறிய செய்தி ஒன்றை பார்ப்ப விடுவோம் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் நாற்பத்தி எட்டு புதிய போயிங் ரக விமானங்களை ஆர்டர் செய்திருக்கின்றார்கள் அதுவும் செவன் போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ரக விமானங்களை இவ்வாறு கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் அது தொடர்பான படங்களை தந்திருக்கின்றார்கள் அந்த புகைப்படங்களை நீங்கள் பாருங்கள் இனி இதுதான் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸின் புதிய தோற்றம் என்ற அறிவித்தல் வழங்கப்படுகின்றது ஏதோ எங்களுக்கு விமான டிக்கெட் கட்டணம் குறைந்தாலும் சௌகரியமான பயணமாக இருந்தாலும் ஓகே அடுத்து குவைத்தில் முக்கிய பாதையில் புதிய பாலம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தின் முக்கியமான ஹிங் ஃபஹத் சாலை பகாகில் விரைவு சாலைக்கும் இடையில் புதிய பாலம் திறக்கப்படுகின்றது ஹமத் அல் யூவர் ஸ்ட்ரீட் என்றும் பெயரிடப்பட்ட இந்த பாலம் ஹிங் ஃபஹத் சாலைக்கும் பகாகில் விரைவு சாலைக்கும் இடையில் ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக செயல்படும் ஆகவே இந்த புதிய பாலம் தொடர்பான செய்திகள் இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த புதிய பாலம் இந்த புதிய பாலம் தொடர்பான தகவல் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் குமன்றில் தெரியப்படுத்துங்கள் குறிப்பாக சாரதிகள் கண்டிப்பாக இதனை அவதானித்திருக்க முடியும் இது குவை சிவில் ஐடிக்கு விண்ணப்பம் செய்து இதுவரை கிடைக்கப்படாதவர்களுக்கு ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று வழங்கப்படுகின்றது குவைத்தல் சிவில் ஐடி பெற விண்ணப்பித்து இதுவரை கிடைக்கப்படாதவர்கள் அதாவது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன் பெறப்பட்ட சிவில் ஐடி அட்டைக்கான விண்ணப்பங்கள் சிவில் ஐடி வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக புதிதாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற புதிய தகவல் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஐந்து தினார் கட்டணம் செலுத்தியவர்கள் புதிதாக மீண்டும் விண்ணப்பத்துக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை சிவில் கார்டு வழங்குவதற்கு முன்பு செலுத்தப்பட்ட ஐந்து தினார் கட்டணம் அவர்கள் பெயரில் ரசீது இருக்க வேண்டாம் ஆகவே சிவில் தகவல் ஆணையத்தின் விசேட அறிவித்தலின் அடிப்படையில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் சுமார் இரண்டு லட்சம் சிவில் ஐடி ஐடிகள் விநியோகிக்கப்பட்ட இருப்பதாகவும் இதில் எத்தனை நபர்கள் தற்போது நிலையில் விண்ணப்பித்து சிவில் ஐடி அட்டை பெறுவார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே இவ்வளவு விண்ணப்பங்கள் சிவில் ஐடி அட்டை வழங்குவதில் அதிக அழுத்தம் ஏற்படுகின்றதாக சொல்லப்படுகின்றதாம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பருமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாபெல் முதலில் இந்திய ரூபாபெல் இன்றைய தினம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது அடுத்து உங்கள் பகுதிகளில் வானிலை பற்றி அறிவித்தல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் உங்கள் பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கின்றது தற்சமயம் கடுமையான புயல் காற்று தூசி புயல் என்று ஓய்ந்து அடித்து ஓய்ந்திருக்கின்றதா உறவுகளை குமன்றில் தெரியப்படுத்துங்கள் அடுத்து உங்கள் கை தொலைபேசிகளுக்கு வருகின்ற குறுந்தகவல் தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் தற்சமயம் குவைத்தில் இருக்கும் அநேக உறவுகளுக்கு இது போன்ற எஸ்எம்எஸ் ஒன்று வருகின்றது அதில் இதில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் என்ற விவரங்கள் வருகின்றது ஆகவே அனாவசியமாக உங்களுக்கு வரும் லிங்குகளை கிளிக் செய்து கொள்ளாதீர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் என்ற அடிப்படையில் இந்த லிங்க் எஸ்எம்எஸ் வருகின்றது ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக சமூக ஊடகங்களில் தற்சமயம் குவைத்தினுடைய பிரதான ஊடகம் இந்த செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது ஆகவே விழிப்புணர்வு கருதி இந்த லிங்கை யாரும் கிளிக் பண்ண வேண்டாம் கிளிக் பண்ணினால் உங்களுடைய தனிப்பட்ட ஆதாரங்கள் வங்கி தகவல்கள் அனைத்தும் திருடப்படும் இது ஒரு விழிப்புணர்வு செய்தி குவைத்தில் அதிகரித்து செல்லும் சைபர் குற்றங்கள் அதேபோன்று ஒரு மோசடி பற்றிய செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது சமூக ஊடக தளங்களில் வணிக கணக்குகள் மூலம் போலியான டிக்கெட்டுகள் விற்பனை செய்வது வந்த ஒருவர் மோசடி விளைவிப்பை திட்டமிட்ட அடிப்படையில் ஒருவர் கைதாகி இருக்கின்றார் இவர் அரபு வழி நாட்டாவார் குற்றவியல் பாதுகாப்புத்துறையின் அர்ப்பணிப்பு முயற்சியின் விளைவாக இந்த முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் குறிப்பாக குற்றவியல் புலனாய்வு பொது இயக்குநரகம் இந்த சைபர் கிரைம் துறை ஆபியர்களின் விசாரணையின் அடிப்படையில் இந்த மின்னணு மோசடியில் மிகவும் புகழ்பெற்ற நிபுணர்களில் ஒருவரின் செயல்பாடு வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறனர் ஆகவே குற்றவாளியும் அவரது ஒத்துழைப்பாளர்களும் மொபைல் போன் எண் ஒப்பந்தங்களை கையாளுதல் பொய்யான பயிர்களில் பதிவு செய்தல் உட்பட மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பின்னர் அவர் இந்த போரியான அடையாளங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு போரியான வணிக கணக்குகள் மூலம் செயல்படுகின்றார் பிரதானமாக குவைத் மண்ணில் இடம்பெறுகின்ற பிரதான நிகழ்வுகளுக்குரிய டிக்கெட்டுகள் விற்பது என்ற போர்வையில் தனி நபர்களுக்கான வங்கி இணைப்புகள் அனுப்புகின்றார் பின்னர் அவர்களின் பணத்தை பறிக்கின்றார் கிட்டத்தட்ட இவருடைய அலுவலகத்தை சோதனை செய்ததில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் கணினி அமைப்புகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் போலியான டிக்கெட்டுகளும் மீட்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இவர் மீது இருபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குவைத்தல் சட்டத்துக்கு புறம்பான முறையில் எண்ணெய் அதாவது டீசல் விற்பனை செய்து வந்த ஆசியன் நாட்டைச் சேர்ந்த பதினைந்து பேர் கைதாக இருக்கின்றனர் என்ற ஒரு துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பிடிபடுறது பிரச்சினை இல்லை கண்டிப்பாக பிடிபட்டால் மீண்டும் குவைத் வருவது சாத்தியம் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆகவே குற்றங்களை பொறுத்து இவர்கள் மீண்டும் குவைத்து வருவது சாத்தியம் இல்லை தண்டனை காலம் முடிய இவர்கள் கடத்தப்படுவார்கள் சமீபத்தில் மினா அப்துல்லா பகுதியில் குறைந்த விலையில் அரசு மானியம் பெற்ற டீசலை விற்பனை செய்து வந்த பதினைந்து ஆசிய வழி நாட்டவர்கள் கையும் கழுவுமாக பிடிபட்டனர் ஆகவே தற்சமயம் அனைத்து கவர்மெண்ட் பகுதிகளிலும் தீவிரமான பரப்புரைகள் தீவிரமான பரிசோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே குற்றச் ஒன்றும் செய்யாதீர்கள்

அரேபிய கடலில் வலுவடைந்த காற்றழுத்தம் தாழ்வு மண்டலம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது இஸ்ரேல் ஹாஸா பிரச்சனைகள் பல்வேறு நாடுகளுக்கிடையில் ஒரு முருகலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டாம் ஏனென்றால் ஐம்பத்தி ஏழு அரபு நாடுகளும் ஊரணியில் நிற்கின்றன ஆனால் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலின் வசமி இருக்கின்றன இதற்கிடையில் ஹாசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதலை இருக்கின்றது என்ற உண்மைகள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் காசா மருத்துவமனை மீது யார் தாக்குதலை நடத்தினார்கள் என்ற கேள்விகளின் அடிப்படையில் விசாரணை தொடர்வதாக அறிய முடிகின்றது உண்மையில் காசா நகரில் அதிக நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் அல் அஸ்லி மருத்துவமனையில் நடந்த பயங்கர குண்டுபிடிப்பில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டதே இஸ்ரேல் தான் ஆனால் மீண்டும் இந்த தாக்குதலை ஹமாஸ் போராளிகள்லான் செய்திருப்பார்கள் என்றும் பாலத்தீன போராளிகள்லான் செய்திருக்கின்றார்கள் என்ற அச்சத்தை தூற்றுவித்திருக்கின்றனர் இஸ்ரேல் ராணுவத்தனார் உண்மையில் தம் மக்களுக்கு எதிராக இதுபோன்ற அநியாயமான செயல்களை அவர்கள் ஒருபோதும் செய்யப்போவதில்லை ஆனால் பல்வேறு ஆதாரங்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த தாக்குதலை செய்தது அனைவரும் அறிந்தவிடையும் இஸ்ரேல் தான் ஆனால் கொண்டுவடிப்பு ஹாஸாவின் உள்ளூர் நேரப்படி இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றன சமூக ஊடகங்களில் பரவிய குண்டுவெடிப்பை காட்டி வரும் இருபது வினாடி வீடியோவை சம்பவத்தில் குறிப்பிடத்தக்க முதல் காட்சி ஆதாரமாகும் அதில் ஏவுகணைகளில் விசில் சத்தத்தையும் அதைத் தொடர்ந்து வெடிப்பு மற்றும் பெரிய நெருப்பு பிளம்பையும் காண முடிகிறது உள்ளூர் நேரப்படி பதினெட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது அளவில் ஒளிபரப்பான அல்யசீரா தொலைக்காட்சியின் இணையவழி வழிநீரை காட்சியில் காசாவுக்கு மேலே வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி எழுவதை காண இரண்டு முறை ஒழுக்கீட்டு கிளம்பியதும் கடும் திசை மாற்றத்தை பின் வெடிச்சத்தம் கேட்கின்றன என்று பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றது ஆனால் இஸ்ரீல் தாம் செய்யவில்லை என்று மறுப்பு தெரிவித்து வந்தாலும் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் இந்த தாக்குதலை செய்தது யார் என்ற